ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்க சுரேஷ் பேசுறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், அன்அனௌன்ஸ்டு லேட்டஸ்ட் சர்க்குலரோட அப்டேட் வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் அல்லது ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அதே சமயத்தில் இந்த நியூஸ் வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் கூட கண்டிப்பாக இதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்குங்கிறதையும் வந்து நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து பார்க்க வேண்டியிருக்கு. அந்த அடிப்படையில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம ஒரு சில விஷயங்களை இங்கே ஷேர் பண்ணலாம். அந்த குட் நியூஸ் என்ன, இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த நாலு கேம்பஸுக்கு மட்டும் தான் இது பொருந்தும். மற்ற காலேஜுக்கெல்லாம் இது வருமா சார்? எஸ், நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதில் நிறைய வந்து நம்ம வந்து அதாவது ப்ராக்டிக்கலாக அதை கொண்டு வரும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் அது எப்படியும் வந்து டெக்னிக்கலாக அவங்க வந்து ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் அதை வந்து கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். எனவே உங்களுக்கும் ஒரு கூடிய விரைவில் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த இது நடக்கும். குறிப்பாக நான் பேசிட்டு இன்ஜினியரிங்க்கு இப்போ ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடாக அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லை வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் இது வந்து அன்அயன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பொருந்தும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்ங்க, ஓப்பன் புக் டெஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய சோஷியல் மீடியாஸில் இதை பற்றி வந்துட்டு இருக்கு, நியூஸில் வந்திருக்கலாம். இதுக்கான சர்க்குலர்ஸ் உங்களுக்கும் கிடைச்சிருக்கலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அன்அயன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போ நடக்க போகிற இந்த எக்ஸாமினேஷன், கரண்ட் இயரில் இப்போ கரண்ட் செமஸ்டர் நடக்க போகிற இந்த எக்ஸாமினேஷன் ஆன்லைன் மோடு தான். அந்த ஆன்லைன் மோட்லேயே வந்து ரெண்டு விதமாக நடக்க போகுது. ஒன்று, கரண்ட்டாக ஃபைனல் இயரில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்லைன் மோட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்சிக்யூ டைப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் செமஸ்டர் நீங்கள் என்ன மாதிரி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் இந்த செமஸ்டர் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ நோ சேஞ்சஸ் ஃபார் 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா, நீங்கள் அவுட் கோயிங் பேட்சாக இருக்கிறதுனால உங்களுடைய நாலேஜ் டெஸ்டிங்க்கு வந்து இது ஒரு பெஸ்ட் மெத்தடாக பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம நாட் ஒன்லி இன் இந்தியா, எவ்ரிவேர் அக்ராஸ், நீங்கள் குளோபில் எங்கே பார்த்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு இல்லை ஒரு ஜாபுக்கோ நீங்கள் ஒரு பொட்டன்ஷியல் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு என்ட்ரி லெவலில் வந்து ஸ்க்ரீனிங்க்கு வந்து ஒரு எம்சிக்யூ டைப் தான் எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எம்சிக்யூங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஈஸியாக நம்ம பாஸ் பண்ணிட முடியாது. என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஏன் இந்த மாதிரி க்வெஸ்சன் டஃபா கொடுக்குறாங்களே சார், இந்த க்வெஸ்சனை வந்து வாத்தியாருங்க எழுதுனாங்கன்னா பாஸ் பண்ணிடுவாங்களான்னு கேட்டிருந்தாங்க. நியாயமான கேள்வி. நானும் ஒரு டீச்சர் தான், ஒரு ப்ரொஃபஸர் தான். உண்மையிலே வந்து அந்த எம்சிக்யூ டைப் எக்ஸாமினேஷன் சடனாக கொண்டு போய் ஒரு டீச்சர்கிட்ட கொடுத்தா கூட அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு அதை எடுத்துருவாங்களா அப்படின்னா ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க மேபி கொஞ்சம் கொண்டு போகலாம், கொஞ்சம் டீப்பாக போகிறவங்க நான் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த டீச்சிங் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்கங்கிற உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அந்த விதத்தில் எம்சிக்யூ டைப் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸியஸ்ட் ஜோக், உண்மையில நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நடந்த அந்த எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸுக்கான காரணங்கள் கூட அதுவாக இருந்திருக்கலாம். நான் அதை நியாயப்படுத்தலை, அதாவது வந்து வந்த ரிசல்ட் கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குது, அதை பற்றி நம்ம கிளியராக இன்னொரு நான் சொல்லியிருக்கிறேன். பட் எனிவே, இந்த எம்சிக்யூ டைப்புக்கான அந்த புரிதல் வந்து மிக மிக குறைவான ஒரு புரிதலாக தான் மாணவர்கள் இருந்திருக்குது. அது அந்த ரிசல்ட்ல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, ரெண்டாவதும் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த சூழ்நிலையில வந்து இவ்வளவு கடினமான ஒரு க்வெஸ்சனை கொடுத்து இவ்வளவு பக்காவா எக்ஸாமினேஷன் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அந்த மாதிரி அதை வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போயிருக்கிறாங்க. அதனால நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல ஒரு முக்கியமான ஒரு வருந்தக்கூடிய விஷயம், ரொம்ப வருத்தமளிக்கக்கூடிய விஷயம், சகோதரி சந்தியா அவருடைய அந்த இறப்பு வந்து ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு தான். ஒரு உயிர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இதை நம்ம புரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நீங்க தள்ளப்பட்டுட்டோம். காரணம், அந்த சகோதரியுடைய அந்த ரிசல்ட் நம்ம வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த கேண்டிடேட் வந்து ஆன்லைன்ல இது வரைக்கும் நடந்த சாரி இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா எக்ஸாம்லயும் ஆல் கிளியர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. பட் இப்போ நடந்த அந்த எம்சிக்யூ டைப்ல வந்து திடீர்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அரியர் வச்சிருந்திருக்கிறாங்க. அந்த அரியருடைய அந்த மன அழுத்தம் தாங்க முடியாம அவங்க வந்து இறந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட அந்த சகோதரி வந்து இன்னைக்கு நல்லா படிச்சு நாட்டுக்கு ஒரு சில நல்ல டெக்னிக்கலா கேண்டிடேட் வர வேண்டியவங்களா இருந்தவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல. மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செய்தி இது. ஸோ இதுக்கு ஒரு சின்ன மாற்றம் இருந்தே ஆகணும் அப்படிங்கறதா நானுமே வந்து மனசார நான் நினைக்கிறேன். அதைத்தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்றேன். அதுக்கான ஒரு மாறுபட்ட விஷயமா கூட நம்ம இதை எடுத்துக்கலாம், இந்த ஓப்பன் புக் டெஸ்ட். ஆமா, எம்சிக்யூ டைப்பும் ஓப்பன் புக் டெஸ்ட். ஓப்பன் புக்னா உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருந்துடாதீங்க. ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் புக்கை பார்த்து அப்படியே வச்சு காப்பி அடிக்கிற விஷயங்கிறத மட்டும் மேலோட்டமா பாத்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம 10 வருஷமாவே நமக்கு இருக்கக்கூடிய இந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ற புக்கு உண்மையிலே ஸ்டாண்டர்டான புக்கை எடுத்து வாத்தியாரம் நடத்துறதுல பசங்க படிக்கிறதுல இதுதான் உண்மை. ஸோ ஸ்டாண்டர்டான புக்ஸ்ல இருந்து மட்டும்தான் க்வெஸ்சன்ஸ் வரும். இன்னும் நிறைய பேருக்கு அவங்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, அதுக்கு ஸ்டாண்டர்டான ஆத்தர் என்னன்னு கூட தெரியாம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இது யதார்த்தமான உண்மை. ஸோ ஸ்டாண்டர்டான புக்ஸை எடுத்து படிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பேஜ் டு பேஜ் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியும். ஓப்பன் புக் டெஸ்ட்ல ஏதோ க்வெஸ்சன் கேட்பாங்க, டக்கு நம்ம பார்த்து புக்கை பார்த்து எழுதலாம்னு நினைச்சீங்கன்னா மாட்டிப்பீங்க.
கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் ரொம்ப கம்மி, 90 minutes தான் கொடுத்திருக்காங்க. கேட்கக்கூடிய கேள்விகள் ரெண்டு பார்ட்டா கேட்டிருக்காங்க, 5 2-mark questions கேட்க போறாங்க, 5 big questions கேட்க போறாங்க. ஸோ 5 2-mark questions நீங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கு ஒரே க்வெஸ்சன் தான். அப்ப 5 யூனிட்டுக்குன்னு போது ஒரு யூனிட்ல வந்து ஒரு சில இத்தனை பக்கங்களுக்கு நீங்க படிச்சு பார்க்கும்போது தேடும்போது ஒரு கேள்வியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு கேள்விக்கான பதில கண்டுபிடிக்கணும்னா அவ்வளோ ஈஸியா இருக்காது. அதுலயும் அனலிட்டிக்கல் டைப்பா இருக்கும்னு வேற சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் தியரி எழுதி பாஸ் போயிட முடியாது, ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறதுனால ஓப்பன் புக் டெஸ்ட் தானே ஜாலியா பாஸ் பண்ணிடலாம்னு நினைச்சீங்கன்னா அகைன் மாட்டிப்பீங்க. அப்புறம் வந்து அனாலிஸ்டே குறை சொல்லிட்டு இருக்கிறது அர்த்தமே இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் புரிஞ்சுக்கணும், அதை மற்ற கேம்பஸ்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களுக்கு இதை பத்தி கண்டிப்பா நீங்க அதனுடைய விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போகணும். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இது மாதிரி விஷயங்களை அவங்க பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இது பற்றின புரிதல் இருக்கு. அப்ப டீச்சர்ஸ் நீங்க அந்த மாதிரி புரிதலை கொண்டு போகணும், ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஸ்டாண்டர்ட் புக்ஸ் முதல்ல என்னன்றதை கண்டுபிடிங்க, அதை எடுத்து படிங்க, அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ரேண்டமா நீங்களும் ஒரு கொஸ்டின் எடுத்து அந்த கொஸ்டின் ஆன்சர் எங்க இருக்குங்கிறத நீங்க பாருங்க. ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் குறிப்பாக அனலிட்டிகல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்க, இதெல்லாம் ஒரு நல்ல ப்ராக்டிஸா இருக்கும். ஸோ இந்த ஓப்பன் புக் அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டாங்கிறத மீண்டும் நான் இந்த வீடியோல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்றேன். நீங்க பாக்குறது எல்லாமே வந்து ஆசை, ஆதங்கம், ஆர்வம், நான் பேசிட்டு இருக்கிற எல்லா விஷயமே வந்து அனுபவம். ஸோ அந்த அனுபவத்துக்கு கொஞ்சம் மரியாதை இருக்கும், மதிக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இந்த வார்த்தைக்கு இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ரிசல்ட் பாசிட்டிவ் ரிசல்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஓப்பன் புக் டெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு குட் நியூஸ், இந்த குட் நியூஸை கண்டிப்பா நீங்க கொண்டு போகலாம். இது முழுக்க முழுக்க அன்அனிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் பொருந்தும், அப்ளேட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சர்க்குலர் வந்தா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நான் கிளியர் கட்டா கொடுக்குறேன். நீங்களும் ரெடியா இருந்துக்குங்க. இந்த வருஷம் நடக்க போற அந்த எக்ஸாமினேஷன் ஒருவேளை ஓப்பன் புக் எக்ஸாமினேஷனா இருக்கலாம். ஓப்பன் புக் தான் அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் அசால்ட்டா எடுத்துக்காதீங்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட் கூட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இணையத்திலும். நன்றி.